சோஷியல் மீடியா சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் சாரன். மனசுக்கு பிடிச்சது சமைங்க, மனசார சமைங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போறது சிக்கன் பாப்கார்ன். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக். இதை எப்படி சீக்கிரமாக குறைவான டைமில் செய்யறதுன்னு நான் காட்ட போகிறேன். வாங்க ரெசிபிக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பாப்கார்ன் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு ஒரு கப் தயிர். இதில் நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வைக்க போகிறோம். இது டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணும். இந்த தயிர் நம்ம போட்டிருக்கிறதுல வந்து சிக்கனும் சாஃப்டாக இருக்கும். ஸோ இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம மேரினேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஹாஃப் அன் ஹவர் நம்ம சிக்கன் ஊறிடுச்சு. இப்போ இதில் சேர்க்க வேண்டிய பொருட்களை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சிக்கனை நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். ஸோ நான் இன்னும் ஒரு ஹாஃப் அ ஸ்பூன் சால்ட்டு போடுறேன். இப்போ அடுத்து நம்ம ஒரு ஸ்பூன் கார்லிக் பவுடர், அரை ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆனியன் பவுடர், கொஞ்சமாக மிக்சட் ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், நான் ஒரு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். உங்ககிட்ட ஆனியன் பவுடர், ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஒரே ஒரு துண்டு வெங்காயம், 1 inch வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது எல்லாமே மார்க்கெட்டில் இப்போ கிடைக்குது. ஸோ இது ஒரு 5 minutes ஊறட்டும். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. மேரினேட் பண்ண சிக்கனை கோட் பண்ணி வைக்கிறதுக்கான பொருட்களை நான் இப்போ காட்டுறேன். நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் பிரெட் க்ரம்ஸ். உங்ககிட்ட பிரெட் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், பிரெட்டை நீங்கள் டோஸ்ட் பண்ணி மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. அதுலேயே நான் ஒரு ஸ்பூன் மைதா சேர்க்குறேன், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். ஏற்கனவே நான் இதுலேருந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணேன், காஷ்மீரி மிளகாய்த்தூள். அப்புறம் ஆரிகானா, அதுதான் நான் வந்து மிக்சட் ஹர்ப்ஸ்ன்னு சொன்னேன். இப்போ இந்த பீஸா எல்லாத்துலேயும் போடுவாங்க. நீங்கள் மிக்சட் ஹர்ப்ஸ்ன்னு கேட்டாலே ஷாப்ஸில் கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர், கண்டிப்பாக க்ரஷ் பெப்பர் யூஸ் பண்ணும். நீங்கள் தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதில் பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கேன், க்ரஷ் பெப்பர் போட்டிருக்கேன், சில்லி பவுடர் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் மைதா, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன், அப்புறம் மிக்சட் ஹர்ப்ஸ் போட்டிருக்கேன், சால்ட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் டிப் பண்ணும்போது சால்ட் நம்மளுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் இதிலே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சிக்கன் பீசஸை இதில் வந்து நம்ம கோட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்கை எடுத்து பீட் பண்ணி இதில் போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சுருந்த இந்த சிக்கனை இதில் கோட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கோட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க.
எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். நான் நல்லா அகலமான பேன் எடுத்திருக்கேன், ஏன்னா ஒரே டைமில் நான் போட்டு எடுத்துடலான்ட்டு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ நம்ம கோட் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கனை இப்போது வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஹைல வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். ஃப்ளேம் எப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் ப்ரௌன் ஆகிடும், உள்ளே சிக்கன் வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸில் பண்ணுற ஒரு டிஷ் இது. இதில் ரொம்ப காரம்லாம் இல்லாதனால குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம இப்போ இதில் சிக்கனை மாற்றிக்கலாம். சிக்கன் எடுத்துட்டேன். ஸோ இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது மயோவோடையும் சாஸ் கூடையும் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த சிக்கன் பாப்கார்னை எப்படி மொறு மொறுன்னு ஜூஸியாக செஞ்சோன்னு பார்த்தீங்க. இதை வந்து நீங்கள் கெஸ்ட் வரும்போது கூட செய்யலாம். ஒரு நாள் முன்னாடியே இது எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வர டைமுக்கு நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் இதை வெளியில் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். Thank you.